போயிட்டாங்க என்ன பண்றது லதா, நீ தான் இந்த வாரம் ஊருக்கு போன்னு சொன்ன. எங்க வீட்டுல நாய் இந்த வாரம் குட்டி போடவே இல்ல, அடுத்த வாரம் தான் போடும். என்னது, உங்க வீட்டு நாய் வார வாரம் குட்டி போடுமா? அப்படி அதிசயமா நாய் அது. எங்க வீட்டுல வந்து பாரு, 200-300 நாய் சைஸ் வேற அழிஞ்சுகிட்டு இருக்கோம். இதுக்காக எங்க வீட்டு பேரை தாய் வீடுங்கறத மாத்தி நாய் வீடும் வச்சிருக்கோம். ஆமா, இதுக்கு சாப்பிட என்ன கொடுக்கணும்? என்ன நாம சாப்பிடறதா? காலையில காஃபி டிஃபன், மத்தியானம் லஞ்ச், ஈவினிங் வந்து கண்டிப்பா வாட்டர் ஜூஸ் கொடுத்துரு. இல்லாட்டி இதை சாப்பிடவே சாப்பிட ரொம்ப கோவம் வந்துடும் இதுக்கு. சரி. ஆமா, இது எங்க தூங்க வைக்க போற? வீட்டுல என் பெட்லதான். ஐயோ, பெட்ல எல்லாம் தூங்கவே தூங்காத, தூளி கட்டி பாடிக்கிட்டே இருந்தாதான் தூங்கும். கவலையே படாத, இது ஒரு சின்ன குழந்தை போல நான் பாத்துக்கிறேன். என் அண்ணனுக்கு தான் பிரசன் பண்ண போறேன். ஆமா, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்க? எங்க வீட்டுல பேரெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வெறும் நம்பர் தான், 108. ஆமா, இதுக்கு என்ன பேர் வைக்க போற? நான் எங்க அண்ணியோட பேர் வைக்கலாமான்னு நினைக்கிறேன். ஏன், உங்க அண்ணி கிட்ட அவ்வளவு ஆசையா? ஐயே, எனக்கு எங்க அண்ணிக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. நாளைக்கே ஏதாவது சண்டை வந்தா இத திட்ட சாக்கல. அண்ணிய திட்டலாமே, நல்ல மனசுதான் உனக்கு. நாய் இல்லன்னு ஏமா அதுதான். நீ ஒத்தி ஊர்ல இருந்து வந்தா போறாத, இதை வேற கூட்டு வந்துருக்க, எல்லாம் நல்லாவே இருக்கு. சும்மா இருணா, நானும் வர வழியில பார்த்தேன். இந்த தெருவு எல்லா வீட்லயும் நாய் இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு நாய் இல்லைன்னா உன்ன ஒரு நாய் கூட மதிக்காது. ஆமா, பொல்லாத நாய். ஒரு ஒரு வீட்லயும் போய் பாரு, பூனை நாயும் தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு எவ்வளவு செல்லமா வளர்க்கிறான். நீ என்னடா, தஞ்சாவூர் தர்மலிங்கத்துக்கு ஏற்பட்ட சோகமான முடிவு கேட்டா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன். யாருனா தஞ்சாவூர் தர்மலிங்கம்? பாபநாசம் பவானி பாட்டியோட ஒரே புருஷன் தான் தஞ்சாவூர் தர்மலிங்கம். அது யாரு? அதான் நம்ம தாத்தா. உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல, அப்ப நீ சின்ன குழந்தை. அது சரி, நாய்க்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு வாயில்லா ஜீவன் தான் உசுறு. அதனாலேயே வீட்டுல 20 எருமை, 10 பசு, ஆடு, எலி, பல்லி, அது மாதிரி எல்லாத்தையும் வளர்த்தாரு. அதோட ராஜபாளைய நாராயண சாமியும் வளர்த்தாரு. காலையில பேப்பர் வந்தாக்க தான் ரெண்டு பக்கம் படிப்பாரு, அந்த நாய் ரெண்டு பக்கம் படிக்கும். செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குடுப்பாட்டுவாரு. அந்த நாய்க்கு கம்பெனி குடுக்கறதுக்காக தானும் தட்டுல பாலை விட்டு நக்கி நக்கி சாப்பிடுவாரு. ரொம்ப வித்தியாசமான தாத்தா போல. ஐயா, வித்தியாசமே தெரியாத தாத்தா. இன்னும் அந்த என்ன பண்றாரு, ஒரு நாளைக்கு அந்த நாயை கொண்டு போய் மாட்டு கொட்டால கட்டிட்டாரு. பக்கத்துல இருந்த எரும மாடு நாய் உதைக்க நாய் தாத்தா உதைக்க அவ்வளவுதான். நம்ம தாத்தா 10 நாள் ஆஸ்பத்திரியில இருந்து அப்படியே செத்து போயிட்டாரு. அதனாலயே நம்ம அப்பாவுக்கு நாயை கண்டாலே வெறுப்பு. ரோட்ல எந்த நாய் போனாலும் கல்லல் அடிப்பாரு, அதை பார்த்து நானும் கல்லல் அடிப்பேன். ஒரு நாள் நான் கல்லல் அடிச்சேன், ஆனா அப்பாக்கே கோவம் வந்துருச்சு. நான் அவசரத்துல அப்பாவே கல்லல் அடிச்சிட்டேன். சும்மா இருண்ணா, ஏதோ ஒரு நாய் நம்ம தாத்தாவை கடிச்சதுங்கிறதுக்காக எல்லா நாயும் வெறுக்கிறது தப்பு. நீ சொல்றபடி பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லா நாயும் சேர்ந்து நம்ம தாத்தாவை கடிக்கணும் இல்லையா? உனக்கு ரொம்ப தான் இது. இந்த பாருமா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த நாய் என் கூட தான் இருக்கும். அப்படியா? தபா, நீ உன் மனசுல ஞாபகம் வச்சுக்க, உனக்கு நாய் வேணுமா நான் வேணுமா தீர்மானிச்சுக்கோ. நாய் வாசு, நான் தானா உன் தாத்தா தர்மலிங்கம் பேசுறேன். எவ்வளவோ ஆசையா வளர்த்த என் நாயை என்ன கிடைச்சிருச்சு, அதனால தானா நான் செத்து போறேன். இந்த தாத்தா வாத்தி அலட்சியப்படுத்தாத. தயவு செஞ்சு நாயை மட்டும் வீட்டுல வளர்க்காத, அது இப்பவே தரத்திரு. இல்ல, நாளைக்கு நான் உன் கனவுல வருவேன். நாளைக்கு அந்த நாயை எப்படியாவது வீட்டு விட்டு தருப்பேன். Thank you.
உனக்கு இந்த நாய் மேல இருக்கிற கோபம் போலவே. அந்த கோபம் எல்லாம் போயிடுச்சு. நான் இப்ப வேற ஒரு ஐடியால இருக்கேன். அப்படியா கோபம் போயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். அப்போ நீ வந்து நிறைவேற போகுது. யாரும் பார்க்காத இடத்துல இந்த நாயை கொண்டு போய் தொலைச்சு தலை முழுகிறேன். அப்பதான் நீ வீட்டுக்கு திரும்பி வர என்ன இருக்குது? ஏன் எது கேக்குறீங்க? சும்மாதான் கேட்டோம். பொட்டில என்ன இருக்குதுன்னு. பொட்டி உள்ளியா? வெடிகுண்டு இருக்குது. என்ன சந்தேகம் இருக்குதா? இந்த வச்சுக்க, நீயே வச்சுக்க. வேண்டாம் வேண்டாம், தரண்டாக்க வெடிக்கும் இல்ல கடிக்கும். வச்சுக்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன வேணாம்? ஏதாவது பொட்டி வேண்டாம். நானே யார்ட்டா குடுக்கணும்னு பார்த்தேன். நான் காசு தரேன். இந்த நீ வச்சுக்க. தாய் என்ன பொட்டிக்குள்ள வெடிகுண்ட கொண்டாரு? இவ்வளோ வெடிகுண்ட வைத்து நம்மள போல ரெண்டு பேர் ஊர்ல இருந்தா போதும். ஒரு பயலும் பெட்டி கடையில வெடிகுண்டு வைக்கவே மாட்டான். நீ பட ஆளுப்பா, இத சாக்கா வச்சு சோடா கடைக்கு காசு கொடுக்காம ஓடியாந்துட்ட. யாரும் பார்க்காத உன்னை கொண்டு விட்டுறேன். என்ன பண்ண பார்க்கலாம். அப்படியே இல்லை
மனசுல இருந்த மேனேஜர் நினைப்பா. ஏன் சார் இதை கேட்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அப்படியே அறிவில்லாம நடந்துடுற நீ. ஏன் நீங்க என்ன அனாவசியமா திட்டுறீங்க? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி என்னுடைய பர்த்டே. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் என் வீட்டுக்கு வரணும்னு 6 மாசமா கத்தோ கத்து கட்டிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். ஆபீஸ் நோட்டீஸ் போர்டுல வேற போட்டு மறுபடியும் ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் வைஃப் பண்ணி ஓட வந்தாங்க, நீ மட்டும் ஏன் வரல? ஏன் 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 சார்? சத்தியமா மே 18ஆம் தேதி உங்க பிறந்த நாள் எனக்கு மறந்து போச்சு சார். அன்னைக்கு பொழுது போகாத சலூனுக்கு போய் முடி வெட்டிட்டு இருந்தேன். தெரிஞ்சா உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். முடி வெட்டிக்கிறதுக்கு இல்ல, உங்க பர்த்டேக்கு. அட நீதான் வரல, உன் ஒய்ஃப் உஷாவது அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா? அதுல ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு சார். போன வாரம் ஒருத்தன் டெலிபோன் அனுப்புறேன்னு சொல்லி பொம்மை டெலிபோன் அனுப்பிச்சிட்டான். அதை பார்த்த ஷாக்ல உஷாக்கு கொஞ்சம் மனநிலை தடுமாறி அவ அவ அப்பா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதனாலதான். நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற. என்னுடைய பர்த்டேக்கு வந்தா நீ ஏதாவது பிரசன்டேஷன் கொடுக்கணுமே, அதுக்கு பயந்துக்கிட்டு நீ வரல. அதானே இந்த நாயே இந்த ஆள் கிட்ட தள்ளி விட்டா? சார் நான் இப்ப எங்க வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? நேரம் உங்களை பார்க்கதான் சார் வரேன். ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் கொடுக்கலாம்னு கிளம்பினேன். எனக்கு இந்த பேப்பர் கிடைக்கவில்லை சுத்தறதுக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் அப்படியே வந்துட்டேன். என்ன பிரசன்டேஷன்? நாயா? ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து வந்த நாய் சார். உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன். வாசு, நான் தெரியாதனமா உன்னை அதிகமா திட்டேன், என்ன மன்னிச்சுக்க. பரவாயில்ல சார், இந்தாங்க நீங்க சாப்பிடுற பிஸ்கெட் இருக்கு, போட்டுறாதீங்க. நல்ல பிஸ்கெட்டை போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வாசு. வாசு சொல்ல மறந்து என்ன சார்? போன வாரம் என் பர்த்டேக்கு பண்ண கேக்கும் சம்சாவும் நிறைய மீந்து போயிருக்கு. நீ வீட்டுக்கு வந்தனா குடுக்கலாம், சாப்பிடு. ஓகே சார். பத்துமா? ஜாலி ஐயா. வாசு, என்ன அவரை கேவலம் நினைச்சுட்டியா? நான் உங்களுடைய மேனேஜர். என்ன சார் சொல்றீங்க? பிரசன்டேஷன் வழியில பார்த்து அதுவும் பேப்பர் கூட சுத்தாம கொடுத்தா நான் வாங்கிக்கணுமா? நல்ல பேப்பரா சுத்தி நீயே என் வீட்டுக்கு வந்து கொடு, அப்ப நான் வாங்கிக்கிறேன். பாக்கி கேக்கியும் நீ தான் தின்னும். இதே ரேட்ல போனா என்னுடைய அடுத்த வருஷம் பர்த்டே ரோட்ல தான் உண்டாடிவீங்க. இந்த சனியை நம்ம வந்து போகவே மாட்டேங்குது. தலைவர் சொன்ன பார்ட்டி தானே வருது? ஆமா, போன வாட்டி வந்தது வெறும் தங்கம் தான். இந்த வாட்டி வர போறது கண்ண பறிக்கிற பயிரம். கச்சிதமான பார்ட்டிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா 10 வருஷத்துக்கு ராஜா மாதிரி இருக்கலாம். சரக்கு கொண்டு வரவ யாரு? யார் போய் வாங்குறது? ஏய் சாம்பிராணி, அதுக்குன்னு தனியா ஒரு ஆளா வைப்பாங்க. இந்த வாட்டி பார்ட்டி கொண்டு வர வைரத்தை நாம தான் கொண்டு வர போறோம். என்ன அது? வைரத்தை நாம கடத்த போறோமா? சத்தம் போட்டு பேசாத. வைரத்தை நாம கடத்த போறோமா? ஆமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் இந்த பக்கம் வருவான். அவன் கையில சாதாரண ஒரு அட்டைப்பொட்டி இருக்கும். என்னங்கடா இது? சாதாரண அட்டைப்பொட்டி இல்ல, வைரத்தை கொண்டு வருவானா? முழுசையும் கல்டா மொக்க. சொல்லு மச்சே, நம்மளுக்கு அவ்வளவு பவர் பத்தாத. ஒரு நாய் பொம்மைக்குள்ள வைரத்தை பொட்டலம் பொட்டலமா கட்டி கடத்துறாங்க. நாய் பொம்மைக்குள்ளயா? ஆமாண்டா, அப்பதான்டா யாருக்கும் சந்தேகம் வராது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆள் இந்த பக்கம் வருவான் கையில அட்டைப்பொட்டியோட. ஏன் மச்சே, அட்டைப்பொட்டியோட வர்றவங்கிட்டதான் வைரம் இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுல ஒரு டெக்னிக் இருக்குது கண்ணு. அந்த ஆள்கிட்ட போய் அட்டைப்பொட்டியில நாய் இருக்குதா அப்படின்னு கேட்டா அவன் ஆமான்னு சொல்லுவான். அவன் தான் நம்ம ஆளு. அப்படியா? இந்த பிசினஸ்ல நமக்கு என்ன தேரும்? சரியா பண்ணா ஆளுக்கு 10,000 ரூபாய், இல்லாட்டி ஆளுக்கு 7 வருஷம் உள்ள தள்ளுவாங்க. யார் நீங்க? ஓ, உன்னை அப்படி கேட்க சொல்லிருக்காங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? கையில என்ன வச்சிருக்கிற? அட்டைப்பொட்டிய. பொட்டிக்குள்ள நாய் இருக்குதா? எனக்கு என்ன பைத்தியமா திருப்பி அப்படிதான் தெரியுது. ஆமா, எங்கிட்ட நாய் இருக்குன்னு யாரு சொன்னாங்க? தலைவர் தாமா. ஓ, தலைவர் வரைக்கும் விஷயம் போயிடுச்சா? யார் தலைவர்? பாஸ். பாஸ் தான் சொல்லிருக்காரு இந்த தடவை நாய்க்குள்ள வைரத்தை வச்சு கடத்துறாங்கன்னு அவர் சொல்லிருக்காரு. வைரத்தை கடத்துறாங்களா? என்ன நீ அதிசயமா கேக்குற? நீ தொழிலுக்கு புச்சு போடுறது. அதனாலதான் விவரத்தை சொல்லாம உங்ககிட்ட பெட்டியை மாத்திர கூத்தரிச்சிருக்காங்க. ஓ, எனக்கு தலையும் வெடிச்சிடும் போல இருக்கு. முழுசா விஷயத்த சொல்லிய. நாயோட வயத்துக்குள்ள 500,000 மதிப்புள்ள வைரம் இருக்குதுயா? தலைவர்கிட்ட போனோட வயித்த கிழிச்சு வைரத்தை எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூடிய பங்கு நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடும். இந்த வைரம் கூட எனக்கு சேர வேண்டியது போல இருக்கு. அதனாலதான் நான் எவ்வளவு தொலைச்சாலும் இந்த நாய் என்னை விட்டு போக மாட்டேங்குது.
இது வேணுமா? ஓ தக்கரா ஓட்டாதடா புதவி பார்த்துடா நான். வைரம் போச்சு நம்ம காலி எனக்கு என்னால முடியலடா கேள்விப்பட்டிருக்கியா என்ன கொண்டு தூக்கிலே போற சொல்லீங்க சந்தோஷமா போறேன்
இந்த நாய் மட்டும் இல்ல, நீங்க நாய்களால பாடுபட்டு இருப்பீங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த நாய் தான் நம்ம உயிரை காப்பாத்துச்சு. அப்படியா? தேங்க்யூ. அம்மா, அது ஏன் என்னைய மறுத்து மறுத்து பாக்குது? என்ன இருந்தாலும் தன் தட்டுல இன்னும் பெருசாச்சு, அதுக்கு கோவம் வராதா? போன